Om Hum Ram Saitanyaya Nama Om Agne Nama Om Hum Ganeshaya Hum Om Gurave Nama Om Parapara Gurave Nama Om Parameshti Gurave Nama Om Mahendri Nama Om Mahalakshmi Nama Om Gomari Nama Om Varahi Nama Om Brahmi Nama Om Chamundai Nama Om Vaishnavi Nama Om Maheshwari Nama Namashwaya. Vedic Way of Life, New Jersey, USA Channel Partners, Vishumaya Jyotira Charapumaya Nadatum, Vedanga Jyotira Jamakhol Prasna Pakal Neki, Thambula Prasna Pakala. இது வந்து ஆக்சுவலா அஷ்டமங்கல பிரசனத்தோட தேவ பிரசனத்தோட சேர்த்து வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனத்தோட பயன்பாடு வந்து குறைவு. அதனால ஜாமக்கோள் பிரசனம் வந்து அதிகமாக பயன்பாடு இருக்கு. ஆனால் அதோட சேர்த்து வச்சா படிக்கிறவங்களுக்கு பிராக்டிக்கலா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் ரீஓரியன்ட் பண்ணோம். ஸோ இனிமேல் வந்து ஜாமக்கோள் தாம்பூலம் சோழி பிரச்சனா ஒன்னு சங்கு பிரச்சனான்னு ஒண்ணு இருக்கு. அது யாரும் கேள்விப்பட்டிருக்கோமா? கேள்வி கூட போட்டிருக்க மாட்டேங்க. ஏன்னா அதை அடுத்து பின்னாடி எடுப்போம். இன்னைக்கு தாம்பூல பிரச்சனை பார்ப்போம். பிரச்சனா டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 36 பிரச்சனாவுக்கு மேல இருக்கு, பிரச்சனை வகைகளுக்கு மேல இருக்கு. பட் பாப்புலரா இருக்கிறது இவ்வளவுதான் இருக்கு. ஏன்னா பிராக்டிக்கலா யூஸ் பண்றதுக்கு கன்வீனியண்டா இருக்கணும் இல்லைங்களா? இன்னைக்கு எல்லாமே அவசர கதின்னு ஆகி போயிடுச்சு. உதாரணமா இந்த தாம்பூல பிரசனம் அப்படிங்கிற வெற்றிலை பிரசனத்தை எடுத்துக்கோங்க. இப்ப தாம்பூலம்னாலே வெற்றிலை பாக்கு சேர்ந்தாதான் தாம்பூலம்னு பேரு. ஏன்னா வெறும் வெற்றிலை வந்து வெற்றிலை தான். இதுக்கு வந்து நாகவல்லி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. காளிதாசன் வந்து தன்னுடைய ரகுவம்சம் புத்தகத்துல தேவேந்திரன் வந்து அவனுடைய வெள்ளை யானையை இந்த நாகவல்லி குடி சுற்றிய மரத்தில் கட்டி வைத்தான் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறார். இன்னொன்னு இது பூமிக்கு வந்த வரலாறும் ஒண்ணு இருக்கு. இந்த இந்திரன் சாபத்தால ரம்பா மேலகா ஊர்வசி இந்த விஸ்வாமித்திரர் மயக்கிறதுக்கு வருவாங்க பாத்தீங்களா? அப்ப வரும்பொழுது பூமியில் வந்து வெற்றிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அங்கிருந்து தேவலோகத்துல இருந்து எதையும் எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. ஆனா அந்த காலத்திலே அவங்க கடத்தல் தொழில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த வெற்றிலையை மறைத்து எடுத்து வந்தார்கள். வந்து பூமியில சும்மா நட்டி வச்சா வந்துடும். நல்லா கொஞ்சம் தண்ணி உள்ள இடத்துல, தண்ணி வெயில் இருக்க இடத்துல நட்டி வச்சுக்கினால வாட்டர் குடி மாதிரி வந்துடும். படர்ந்துச்சுன்னா அது வாட்ட படர்ந்துகிட்டே போகும். அப்படி அவர்கள் மறைத்து எடுத்து வந்ததுனால் அந்த மறைத்து எடுத்து வந்த அங்கத்தின் வாசனை வந்து அதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுது. வெறுவெற்றிலே மோந்து பாருங்க, அது என்ன வாசனை வருதுன்னு பாருங்க. அது எது அங்கத்தின் வாசனைன்னு நீங்களா தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வந்து புராண கதைகள், வெற்றிலை பற்றிய புராண கதைகள். சரி, அந்த காலத்துல வந்து பொதுவா வெற்றிலை வந்து ஒரு மரியாதையின் குறியீடு. ஏன்னா ஒருத்தங்க வீட்டுக்கு வந்துட்டு போனா அவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரியாதை. தாம்பூலம் கொடுக்காட்டி அது ஒரு அவமரியாதை. ஏன்னா அது ஒரு காலம். ஏன்னா அந்த காலத்துல வந்தாலே முதல்ல சாப்பிட வச்சுப்பான், சாப்பிட வச்சா தாம்பூலம் போடுமா, அப்புறம் பேசுவோம்மா, முதல் பேசல மாட்டானு. இப்பெல்லாம் எல்லாம் அமெரிக்கன் ஸ்டைல் ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் மேட்டர் முதல் விஷயத்த சொல்லு, விஷயத்தை அப்புறம் பார்ப்போம் அப்படின்றான். என்ன அப்படி ஆயிடுச்சு. அதிலும் குறிப்பாக தெய்வஜன் என்னும் ஜோதிடரை பார்க்க வரும் பொழுது என்ன பண்ணுவாங்க, அங்கே சொல்லிட்டான் தெய்வஜன் அப்படின்னு சொல்லிட்டு. தெய்வஜன் என்னது? தேவ வாக்கு சொல்லுபவன். அப்போ அந்த தெய்வத்தின் சன்னதிக்கு போற அதே பயங்கலந்த மரியாதை பக்தி, ஒரு பவ்யம், ஒரு சிறப்பை அதோடதான் ஜோதிடரை பார்க்க வருவாங்க. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த வெற்றிலை பாக்கு பழம் பூ இதெல்லாம் கொண்டு வருவாங்க, ஊதுபத்தி எல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா கண்டிப்பா ஜோதிடர் இடத்துல வந்து சுவாமி படங்கள்லாம் இருக்கும், விளக்கரியம் இதெல்லாம் கொண்டு வருவாங்க. ஏன்னா கொண்டு வந்துட்டு அப்படியெல்லாம் கொடுக்க மாட்டான். ஏன்னா மஞ்சள் கையில் வச்சா அங்கே கொண்டாடுவான், உள்ள ஒரு சின்ன தட்டும் வச்சிருப்பான். இங்க வந்தோடனே எல்லாத்தையும் அந்த தட்டுல எல்லாம் எடுத்து வச்சு அவர்கிட்ட மரியாதையா கொடுப்பான்.
இவரும் வாங்கி சுவாமி முன்னாடி வச்சிருங்கம்பாரு, வச்சுட்டு பூ எடுத்து சாமிக்கு போடுவாரு, அந்த ஊபத்தி இது போடுவாரு, எல்லாத்தையும் எடுத்து வைப்பாரு. வச்சுட்டு அந்த வெற்றிலை பார்க்க மட்டும் அப்படியே அந்த தட்டுல அப்படியே இருக்கும். ஏன்னா அடுத்து ஒண்ணு அப்பயே எடுத்து பார்த்துருவாரு, என்னன்னு சொல்ல மாட்டாரு. இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பலன் அதோட சேர்த்து சொல்லிடுவாரு. ஏன்னா அது மாதிரி போகும்போது என்ன பண்ணுவாங்க, இவர்கிட்ட வெறுந்தட்டை திருப்பி கொடுக்க கூடாது, அங்க இருக்கிற பழம் ரெண்டு வாழைப்பழத்தை அதில் வச்சுட்டு இவங்க கொண்டு வந்த ஜாதகத்தையும் அதில் வச்சுட்டு திரும்ப கையில கொடுப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்து முறைகள். இப்ப அதெல்லாம் இல்லை, ஏன்னா போன் எடுக்கிறான், ஏதோ ஒரு ஆப்ல அவனுக்கு தெரிஞ்ச டேட்டு டைம் ஆஃப் பர்த் போட்டுட்டு தான் கரெக்டா பலன் சொல்லுன்றான். தாம்பூல பிரசனம் பாக்குறது பொதுவா அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனத்துல அது ஒரு பார்ட், தனியாவும் பார்க்கலாம். அப்ப தனியா பார்க்கலாம்னா பார்க்கக்கூடியவர்கள் வந்து என்ன பண்ணலாம், அவங்க வெற்றிலை வாங்கிட்டு வரணும். வெற்றிலை வெறும் வெற்றிலை வாங்கி கொண்டு வரக்கூடாது, வெற்றிலையோடு பாக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது கூட புஷ்பம் பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னா தட் இஸ் டிஃபரெண்ட், ஆனா மினிமம் வெற்றிலையோடு பாக்கு சேர்த்து வாங்கி கொண்டு வர வேண்டும். பாக்கும் இல்லாம வெறும் வெற்றிலை மட்டும் கொண்டாந்தாங்கன்னா என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்டா, தெய்வ அனுகூலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு திரும்ப ஒரு முறை வெற்றிலை பாக்கோடு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. ஏன்னா வெற்றிலை பிரச்சனை ரூல் அப்படிதான் சொல்லுது, அவனுக்கு பார்க்க கூடாது, அனுகூலம் இல்லை, பார்த்தா நெகட்டிவ் பலன் தான் வரும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா, அது சரி. அதுமாரி வெற்றிலையும் பாக்கு வாங்கிட்டு இருந்தாரு. ஆனா பாக்கு வந்து இந்த ரோஜா பாக்கு, இந்த மாதிரி நிறைய பாக்கு பிளாஸ்டிக் பேக்கெட்ல தூள்லாம் போட்டுச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பாக்கு வாங்கிட்டு இருந்தாரு. அப்படின்னா அதுவும் ஏற்புடையது அல்ல, அதுக்கு அதே பதில் தான். அப்பா போய் குலதெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னொரு நாளைக்கு வா. அப்ப என்னதான் சார் பாக்கு வாங்குறது அப்படின்னு சொன்னா, இந்த கொட்டை பாக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த களிப்பாக்கு சுருள் பாக்குன்னு சொல்லிட்டு அது போடுவான் அந்த மிஷின்ல இது பண்ணி. ஏன்னா சில பேர் கையிலே கூட பண்ணுவாங்க, அந்த பாக்கு தான் அக்செப்டபிள். சரி, இந்த பாக்கு வந்து என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து கேள்வியாளரின் ஹெல்த் இஷ்யூ செல்வ நிலையை பற்றி சொல்லுவோம். அவருடைய செல்வ நிலை எப்படி இருக்கும், அவருடைய ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா கொண்டு வர்ற பாக்கை வந்து பூச்சி இருக்கும், ஓட்டம் இருக்கும், நொறுங்கி போற மாதிரி இருக்கும், பழைய பாக்கா இருக்கும். ஏன்னா சில பேர் இந்த மரியாதைக்கு வச்சு வச்சு கொடுப்பாங்க, வீட்டில் தனியாக கொண்டு வைப்பானுங்க, வரும்போது அதுலேருந்து ஒரு கையை எழுதிட்டு வருவான். ஏன்னா இந்த மாதிரி கூத்தெல்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுவே அவங்களுக்குடைய இதை காட்டி கொடுக்கும், அவங்களுடைய கர்மா என்னன்னு சொல்லி காட்டி கொடுக்கும். சரி, இது பார்க்க பொறுத்தவா இருக்கும். அடுத்து வெற்றிலை, இந்த வெற்றிலையை கொண்டு வராங்க. இந்த வெற்றிலையில வந்து இந்த வெள்ளை வெத்தலைமா கருப்பு வெத்தலைமா என்ன அதுக்கு என்னென்ன பேர் எல்லாம் சொல்லுவாங்க, நல்ல டார்க் கிரீனா இருக்கும், லைட் கிரீனா இருக்கும், அதெல்லாம் ஒன்று சொல்லுவாங்க. சில பேர் இந்த வெத்தலையை போட மாட்டாங்க, சில பேர் அந்த வெத்தலையை போட மாட்டாங்க, இல்லை சில பேருக்கு இது பிடிக்கும், சில பேருக்கு அது பிடிக்கும். அதனால எந்த வெத்தலையா வேணாலும் இருக்கட்டும், ஏன்னா வெத்தலையை கொண்டு வராங்க. அந்த மாதிரி வெத்தலையை கொண்டு வரோம்னா முதல்ல வெற்றிலையில என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்க உங்களுக்கு வெனவர் யூ ஆர் கம் அக்ராஸ் உங்க கையில எப்பப்ப எல்லாம் வெத்தலை வருதோ அப்பெல்லாம் அந்த வெத்தலையை கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அது வெற்றிலையை வச்சு பிரச்சனை சொல்லலாம் அப்படின்னு தெரியும் போது நமது பார்வை ஒரு வெற்றிலையை எப்படி பார்க்கிறதோ, அதற்கும் ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு வெற்றிலையை எப்படி பார்க்கறான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். என்ன வித்தியாசம் இருக்கும் அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். ஏன்னா கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. பலன் எடுக்கிறது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நீங்கள் பலன் எடுக்க போறீங்க. ஏன்னா கடைசியில் வெறும் அந்த கவுண்டிங் அதை வச்சு மட்டும் கிடையாது.
ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த வெத்தலைய அப்சர்வ் பண்றதுல இருந்தே நீங்க எல்லா எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, முதல் வந்து வெத்தலையை கொண்டு வராங்க. இந்த முதல் வெத்தலையில என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வெத்தலைய அதனுடைய முன்பகுதி உங்களுக்கு தெரியற மாதிரி, காண்பு பகுதி மேல இருக்கிற மாதிரி கையில பிடிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆர்டிஎம் ஷேப்ல இருக்கும் சரிங்களா. நடுவில் காம்பு, காம்பு சுத்தி ஒரு அப்படி ஆர்ட் ஷேப்ல இருக்கும். அப்போ அப்படி பாத்தீங்கன்னா அதனுடைய வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு வந்து எல்லா வெற்றிலையும் சமமாக இருக்காது. பாயிண்ட் அப்சர்வேஷன் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில வெற்றிலையில வலது பக்கம் வந்து பெருசா இருக்கும், இடது பக்கம் சின்னதா இருக்கும். சில வெற்றிலையில இடது பக்கம் பெருசா இருக்கும், வலது பக்கம் சின்னதா இருக்கும். சில வெற்றிலையில இரண்டுமே சமமாக இருக்கும். அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலது பக்கம் வந்து பெருசாக இருக்குன்னா அது வளர்பிறை காலத்தில் விளைந்த வெற்றிலை. சுக்லபக்ஷம் பூர்வபக்ஷம் வளர்பிறை அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. எப்படி சொன்னாலும் ஒண்ணுதான், சுக்லபக்ஷம் சொன்னாலும் ஒண்ணுதான், வளர்பிறைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான், பூர்வபக்ஷம் சொன்னாலும் ஒண்ணுதான். அந்த வெற்றிலைகள் வந்து பொதுவாக சுபத்தன்மையை குறிக்கும். வலது பக்கம் உயர்ந்த வெற்றிலை, என்ன வளர்பிறை காலத்தில் விளைந்த வெற்றிலை, அதான் கொண்டாந்துட்டான். சமயத்திலேயே ஒரே மாதிரிலாம் இருக்காது, என்ன கலந்து கலந்துதான் இருக்கும். அந்த வெற்றிலை வந்து சுபத்தன்மையை குறிக்கும். அடுத்து இடது பக்கம் உயர்ந்திருக்கு, வலது பக்கம் தாழ்ந்திருக்குன்னா அது வந்து கிருஷ்ணபக்ஷம் அமரபக்ஷம் தேய்பிறை அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல விளைந்த வெற்றிலையாக இருக்கும் சரிங்களா. இது பொதுவா இட் வில் கன்வே நெகட்டிவ் ரிசல்ட் என்ன. அப்போ முதல் வெத்தலைய பார்த்த உடனே அது வலது உயர்ந்ததா இடது உயர்ந்ததா அவனுக்கு என்ன சொல்ல போறோம்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது ஒரு பாயிண்ட். ஆனா அந்த ஒரு பாயிண்ட மட்டும் வச்சுட்டு சொல்லிடக்கூடாது. இது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஜென்ரலா சொல்லுது, ஆனா நம்ம எக்ஸாக்டா சொல்லணும் சரிங்களா. இது ஒரு பாயிண்ட். அடுத்து இரண்டாவது பாயிண்ட், இந்த வெற்றிலையில வந்து ஆண் வெற்றிலை, பெண் வெற்றிலை, அணி வெற்றிலை அப்படிங்கிறது இருக்கு. என்ன சார் புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுல வந்து பெண் வெற்றிலை தான் எல்லா சுபகாரியங்களுக்கும் வந்தது. இந்த பெண் வெற்றிலை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலைய முன்பக்கம் பார்த்து பாக்குறத விட பின்பக்கம் கூடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க வந்து அந்த வெற்றிலையில நரம்பு அது நல்லா தெரியும். முன்பக்கமும் தெரியும், ஆனா முன்பக்கம் பாக்குறத விட பின்பக்கம் பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா தெரியும். அதனால அப்படியே வெற்றிலையை திருப்பி நம்ம இதுல குரூப்ல போட்டோ எல்லாம் போட்டிருந்தேன், பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அதை திருப்பி பார்த்தீங்கன்னா, வெற்றிலையெல்லாம் மொதல் ஒரு நடு நரம்பு, அந்த நறு நடு நரம்புல இருந்து வலது பக்கமும் இடது பக்கமும் கிளை நரம்புகள் போகும். அந்த கிளை நரம்புகள் வலது புறமும் இடது புறமும் ஒரே மிட் பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆகி யூனிஃபார்ம் ஆக்கு, மேல இருந்து காம்புல இருந்து கீழே நுனி வரைக்கும் ஒண்ணு போல இருந்துச்சுன்னா அது வந்து பெண் வெற்றிலை. இது எல்லா சுபகாரியங்களுக்கும் உகந்தது, குறிப்பாக தேவ பிரசனத்துக்கு, தெய்வ காரியங்களுக்கு மிக மிக நல்லது. அடுத்து ஆண் வெற்றிலைன்னா என்னன்னு பார்ப்போம். இந்த ஆண் வெற்றிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையோட மேல் பாதி வரைக்கும் யூனிஃபார்மா வரும், அப்புறம் கீழ்பாதி பாத்தீங்கன்னா ஒண்ணு மேல இருக்கும் ஒண்ணு கீழே இருக்கும். வலது பக்கம் மேல இருக்கும், இடது பக்கம் வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், இல்லாட்டி இடது பக்கம் மேல இருக்கும் வலது பக்கம் கொஞ்சம் கீழே இருக்கும். அப்ப பாதி வரைக்கும் யூனிஃபார்மா வரும், பாதிக்கு கீழே வந்து இர்ரெகுலரா இருக்கும், ஒன்று போல் சரிசமமாக இருக்காது. அப்படி இருந்தால் அது ஆண் வெற்றிலை என்று அர்த்தம். இந்த ஆண் வெற்றிலையை வச்சு என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த வெற்றிலை மாலை கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, யாருக்கு, ஆஞ்சநேயருக்கு, நரசிம்மருக்கு, சுப்பிரமணியருக்கு, ஐயப்பனுக்கு, அது ஆண் பிரம்மச்சாரி தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, அவர்களுக்கு இது மிக மிக உகந்தது. சரிங்களா, ரைட். அடுத்து வந்து அழி வெற்றிலை. இந்த அழி வெற்றிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குங்கன்னா, பொதுவா ஆண் வெற்றிலை தான் நிறைய இருக்கு. ஒரு 100 இடத்துல வாங்கினு வச்சுக்கோங்களேன், ஒரு 85 இடத்துல ஆண் வெற்றிலை தான் இருக்கு. ஒரு 10-12 இடத்துல வேணா பெண் வெற்றிலை இருக்கும். அழி வெற்றிலை ரேரா தான் இருக்கும். ஆனா அழி வெற்றிலை நல்லது இல்லை, அதெல்லாம் கழிச்சிடலாம், அப்ப அது உபயோகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறான். அதனால அதை வேற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சரி, இதுதான் ஒரு வெற்றிலையே ஆண் பெண் அழி என்று பிரிப்பது. அடுத்து, வெற்றிலையில் எல்லா தெய்வங்களும் வாசம் செய்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதுல என்னென்ன தெய்வங்கள் எங்கே குடியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம். வெற்றிலைய முன்பக்கமா காம்பு பகுதி மேல இருக்கிற மாதிரி பிடிச்சுக்கிறீங்க. நீங்க அதை பிடிச்சிட்டு இருக்க காம்பு பகுதி வந்து ஜேஷ்டா தேவி குடியிருக்கிறாள். ஜேஷ்டா தேவி யாரு, சனியோட மனைவி, லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய இலக்குமியோட மூத்தவள், அக்கா அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. சோ அவள் குடியிருக்கக்கூடிய இடம். நடுப்பகுதி வந்து சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய, கீழே நுனிப்பகுதி வந்து லக்ஷ்மி குடியிருக்கக்கூடிய இடம். நம்ம பொதுவத்தில் போடும்போது என்ன செய்வோம், அந்த மேலே இருக்க காம்பையும் கிள்ளிடுவோம், ஜேஷ்டா தேவி இருக்கக்கூடிய இடத்தையும் கிள்ளிடுவோம், கீழே நுனியவும் கிள்ளிடுவோம், லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய இடத்தையும் கிள்ளிட்டு தான் நம்ம வந்து வெற்றிலைய இது சுவைக்க ஆரம்பிப்போம். சரிங்களா, சரி. இப்போ அந்த வெற்றிலைய அப்படியே திருப்புறீங்க. ஏன்னா திருப்பின பிறகு அதே மாதிரி காம்பு பகுதியை மேல பிடிச்சுக்கிறீங்க. மேல பிடிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வலது மேல்புறம் வெற்றிலையை திருப்பி காம்ப பிடிச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வலது மேல்புறம் டாப், அது வலது பக்கம் உயர்ந்த வெற்றிலையா இடது பக்கம் உயர்ந்த வெற்றிலையான்னு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பகுதி, அங்க வந்து வலது பக்க மேல் சிவனை குறிக்கும். ஆப்போசிட், இடது பக்கம் மேல் பகுதி வந்து பார்வதியை குறிக்கும். சரிங்களா, பார்வதிக்கு நேர்கீழ நடுப்பகுதி விஷ்ணு. சரிங்களா, அங்க சிவனுக்கு நேர்கீழ நடுப்பகுதி என்ன, பூமி. லக்ஷ்மி அங்க வேண்டாம், பூமி. சரிங்களா, அப்புறம் அப்படியே விஷ்ணுக்கு நேர் கீழே கீழே லோயர் போர்ஷன் என்ன, சந்திரனை குறிக்கும். அடுத்து அங்க யாருக்கு, பூமாதேவிக்கு நேர் கீழே, அங்க வந்து சில இடத்துல சில நூல்கள்ல வந்து சூரியன் இந்திரன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, சில நூல்கள்ல வந்து இந்திரா அக்னி, இந்திராகினின்னு ஒரு தேவதை இருக்கு, நட்சத்திர தேவதைகள்ல 27 நட்சத்திர தேவதைகள் இருக்கு இல்லைங்களா, அதுல பாத்தீங்கன்னா இந்திராகினி அப்படின்னு சொல்லி ஒரு தேவதை உண்டு. அந்த இந்திராகினி தேவதை வந்து அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா. இந்திரனுடைய ஒரு ரூபந்தான், ஏன்னா இந்திரன்றது ஒரு போஸ்ட், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் வேணாலும் தவம் இருந்து இந்திரன் ஆகலாம், இந்திரலோகத்துக்கு தலைவன் ஆகலாம். எப்படி ஒரு நாட்டுக்கு யார் வேணாலும் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமோ அது மாதிரி யார் வேணாலும் முயற்சி செய்து இந்திரன் ஆகலாம். அப்போ அந்த இந்திரனோட ஒரு ரூபம் என்ன, அது வந்து அங்க இருக்கு அப்படின்னா, இதுதான் அதுல இருக்கக்கூடிய தெய்வங்களின் இருப்பிடம். புரியுதுங்களா, ரைட். இப்ப அடுத்து என்ன பண்றது, இந்த வெத்தலையை கொண்டு வராங்கன்னா இந்த வெத்தலை வந்து கடையில போய் கேட்பாங்க, வெத்தலை கொடுக்கணும்னு. நீங்க வெத்தலை பாக்க வாங்கிட்டு வாங்க, நீங்க அவங்க கடையில போய் வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. நீங்க கொடுக்குற காசை பொறுத்துதான் வெத்தலை பாக்கு கொடுப்பான். ஏன்னா
பாக்குக்குன்னு மினிமம் ஒரு ரூபான்னு எடுத்துருவான், வெத்தலைக்கு ஒரு வெத்தலைக்கு ஒரு ரூபான்னு எடுப்பான். ஆனா பாக்குக்கு ஒரு ரூபான்னு எடுக்கிறது அந்த பிளாஸ்டிக் பாக்கு, இந்த பாக்குக்கு வேற ரேட் போடுவான் சரிங்களா. அப்போ இவன் எவ்வளவுக்கு வாங்கிட்டு வரணும், எத்தனை வெத்தலை வாங்கிட்டு வரணும், ஆனா யாரும் நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யணும், நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் இந்த வெற்றிலை பிரச்சனத்துல இருக்கு. என்னன்னா குறைந்தது 12 வெத்தலையாவது இருக்கணும் சரிங்களா. அப்ப 12 வெத்தலைனா குறைஞ்சது அதே 12 ரூபாய். அப்புறம் பாக்கு வந்து அந்த சுருள் பாக்கு இல்ல களிப்பாக்குன்னு கொட்டைப்பாக்கு இதுதான் வைக்கணும். அதுக்கு ஒரு மினிமம் 3 ரூபா, ரெண்டு பாக்குக்கு ஒரு 3 ரூபா வச்சா கூட 15 ரூபா அவன் வெத்தலை பாக்கு வாங்கினாதான் நம்மளால வெற்றிலை பிரச்சனை பார்க்க முடியும். ஆனா நீங்க என்ன சேஃபா என்ன சொல்லுங்க, 20 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா இந்த காலத்துல கைடிங் எல்லாம் இப்ப நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கு. மாடர்ன் யுகத்துக்கு ஏத்தபடி மக்கள் வந்து மாற மாட்டேங்கிறாங்க. அதனால ஜோதிடர்கள் தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு அனுசரணையா போக வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வர வெத்தலை பாக்க தட்டு வச்சு கொடுக்கணும், தட்டு எடுத்துட்டு வாடானா அவன் எடுத்துட்டு மாட்டான். என்ன பண்ணோம்னா நம்மளே அங்க நம்ம ஜோதிடம் பாக்குற இடத்துல ஒரு தட்டை வச்சுக்கணும். வந்தானா இப்ப தட்டு எடுத்து வச்சு தட்டுல எடுத்து வை அப்படின்னு நம்ம தான் இருக்கிறோம். ஏன்னா இல்லாட்டி என்ன பண்ணுவான், அப்படியே கடையில வாங்கி அவன் என்ன பண்ணுவான், முதல் வெத்தலையை வந்து பொதுவா நியூஸ் பேப்பர்ல தான் கட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அது வேற எதுலையும் போட்டா வெந்து போகும் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல வச்சு அதில் பார்க்க வச்சு மூளை போட்டு கட்டி அதை ஒரு பிளாஸ்டிக் கவர் கொடுப்பான், அப்படியே கூட முன்னாடி நிற்குவான், அப்படி நின்றுடக்கூடாது சரிங்களா. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தட்டில் வச்சு தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வாங்கிட்டு வந்த ஆர்டரை வந்து மாற்றக்கூடாது. என்ன பிரிக்கலாம், கவரை பிரிக்கலாம், பேப்பரை பிரிக்கலாம், நூலை பிரிக்கலாம், ரெண்டு விதத்திலே அப்படியே வைக்கணும். அதை பார்க்கற மேலே வச்சுட்டு மற்றபடி புஷ்பம் பழம்லாம் வாங்கிட்டு தானே சேர்த்து வச்சு கொடுக்கலாம். அப்போ குறைந்தது 12 வெற்றிலைகளாவது இருக்க வேண்டும். 12 கீழே இருந்தா என்ன சார் செய்யறது அதை பார்க்கலாம் சரிங்களா. அப்புறம் 12க்கு பொதுவாக வந்து அந்த காலத்துல நடக்கணும் வெத்தலை கவுளின்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு கவுளினா அதுல 60 வெத்தலை இருக்கும் சரிங்களா. 60 வெத்தலை போட்டு இந்த இது தென்னை ஓலா இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கட்டியிருப்பான். அது வந்து வெத்தலை கவுளின்னு பேரு. ஏன்னா அந்த காலத்துல வெத்தலை போடுற பழக்கம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்காத்தெல்லாம் ஃப்ரெஷ்ஷா வரும், ஒரு கவுளி வாங்கி இதுல வேஷ்டியில முடிஞ்சு வச்சுக்கிறோம். இந்தாட்டி இந்த வெத்தலை செல்லம்னு சொல்லிட்டு ஒரு டப்பா வச்சிருப்பான், இல்லாட்டி அதுக்கு ஒரு துணி பை வச்சிருப்பாங்க, அதுல போட்டு வச்சுவான். என்ன ஏப்பப்பெல்லாம் தோணுதோ அம்மா ஒரு 4 வெத்தலை 6 வெத்தலை எடுத்து பாக்கு நம்ம போட்டு சாப்பிடுவான். அப்போ அந்த வெத்தலை கவுளியா வாங்கிட்டு வந்தாலும் நோ ப்ராப்ளம் சரிங்களா. ஆனா இப்ப அந்த வெத்தலை கவுளிங்கிற வார்த்தையை யாருக்கும் தெரியாது. அதனால வெத்தலை கெட்டு அப்படின்பா, வெத்தலை கெட்டுங்கிறது வேற. ஏன்னா ஒரு கெட்டுல வந்து 6 கவுளி இருக்கு, அதை வாழை மட்டை போட்டு கெட்டுவான் சரிங்களா. அதான் கல்யாண வீட்டுக்கெல்லாம் வாங்குவாங்க சரி. அப்படி அவன் வந்து வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுல என்ன ரூல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முத வந்து குறைஞ்சது 12 வெத்தலை இருக்கு. எதுக்காக 12 வெத்தலை, நமக்கு வந்து 12 பாவங்கள் இருக்கு. 12 பாவங்களை பிடிக்கிறதுக்கு 12 வெத்தலை தேவை சரி. சார் அவன் 12 வெத்தலைக்கு மேல வாங்கிட்டு வந்துட்டான், நீங்க சொன்னபடி ஒரு கவுளியை வாங்கிட்டான், 60 வெத்தலை இருக்கு. இல்லை ஏக்கடா உழவு பாதி வேணும்னு சொன்னா ஒரு அரௌண்ட் 25-35 வந்து அதுல இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, மொத எத்தனை வெத்தலை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணணும். நீங்க கவுண்ட் பண்ணும் போது ஆர்டரை மாத்தக்கூடாது, வெத்தலை ஒன்றும் நோண்டக்கூடாது, அப்படியே கவுண்ட். வெறும் வெத்தலை பின்னாடி பிரிட்டு காம மட்டும் கவுண்ட் பண்ணி ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். இப்ப பிரிச்சுலாம் என்னன்னு பாத்தீங்க, அந்த காம்ப அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஈஸியா கவுண்ட் பண்ணிடலாம். அதுல வந்து 24 வெற்றிலைக்கு மேல் இருந்தா
24 வெற்றிலைக்கு மேல் இருந்தார். ஜாதகர் வந்து மூன்று கர்மா, மூன்று தலைமுறை கர்மாவை அனுபவிக்க பிறவி எடுத்து வந்திருக்கிறார். என்ன அதுக்கு மேல இருக்குன்னா ஒவ்வொரு 12 வெற்றிலைக்கும் ஒரு தலைமுறையை சேர்த்துக்கோங்க, அதிகபட்சம் 7 தலைமுறை கர்மாவை அனுபவிக்க எத்தனை கணக்காட்டும். ஏன்னா எத்தனைக்கு எத்தனை தலைமுறை வந்து ஜாஸ்தி ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்மா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். அதை கிளியர் பண்றதும் கஷ்டம். அவ்வளவுதான் கர்மவினை அனுபவிக்கணும் ராசா அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா அப்ப பரிகாரமே கிடையாதா அப்படின்னு சொன்னா எதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இப்ப என்ன பார்த்தோம், 12 குறைஞ்சது இருக்கணும், 12க்கு மேல 24க்கு மேல போயிட்டாலே 3 கர்மா, பொதுவா 3 கர்மா தான் வரும் மாட்டேன் சரிங்களா. இந்த 3 கர்மான்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போ பொதுவா ஒரு குடும்பத்துல வந்து 3 தலைமுறை வந்து இப்ப சர்வசாரமா பார்க்கலாம், தாத்தா இருப்பாரு, அப்பா இருப்பாரு, பையன் இருப்பான், சில வீட்டுல பேரன் இருப்பான். ஸோ 4 தலைமுறை கூட சில வீட்டுல இருப்பாங்க. அப்போ இந்த 3 தலைமுறை கர்மானா இப்ப பிரசண்டா இருக்கிற குடும்பத்து அவங்களோட ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் கர்மா அப்படின்னு அர்த்தம். அதை எல்லாம் சேர்ந்து கூட்டு குடும்பமா இருக்கிறனால இவனுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது. அப்ப அவனுக்கு அப்பா இருக்காரா இருக்கார், தாத்தா இருக்காரா இருக்கார், பினிஷ்டா 3 தர்மா தலைமுறை, அப்பா இருக்காரா இருக்கார், தாத்தா இருக்காரா இல்ல, பையன் இருக்கானா இருக்கான், அங்கேயும் 3 தலைமுறை வந்துச்சா, அப்பா இருக்காரா இல்ல, பையன் இருக்கானா இருக்கான், பேரா இருக்கானா இருக்கான், அங்கேயும் 3 தலைமுறை வந்துச்சு. அப்போ இந்த 3 தலைமுறை கர்மா வந்து அவரை போட்டு பாடப்படுத்துது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த முறை எடுத்தோடனே இந்த கவுண்டிங்கை பார்த்தோன்னே இந்த அப்சர்வேஷனுக்கு நம்ம வந்துடணும். இங்க பாருங்க, ஒன்னொன்னா அவங்களுக்கு வந்து பலன் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு மொத்தமா சேர்த்து ஒரேதான் தான் பலன் சொல்லணும். சரி, இப்ப அடுத்த பாயிண்ட் வருவோம். 12 வெற்றிலைக்கு கீழே இருக்கு சார், 11. ஏன்னா 1க்கு மேல 12க்கு கீழே சரிங்களா, எத்தனை இடத்துல வாங்கிட்டு வந்தாலும் சரி அது அவன் தலையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டான். எத்தனை பாக்கு கேட்டீங்க, நாங்க எத்தனை பாக்கு பிடிங்க, ஆனா கவுண்ட் பண்றோம், 11 இருக்கு, இல்ல 2 இருக்கு, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, என்ன 12 கீழே எத்தனை இருந்தாலும் சரி, 1க்கு மேல எத்தனை இருந்தாலும் சரி. இதுல 2 முறைகள் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, எத்தனை வெற்றிலை வாங்கிட்டு வந்திருக்கானோ, உதாரணமா ஒருத்த வந்து 6 வெற்றிலை வாங்கிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ 6 பாவம் தான் இவனுக்கு பிரச்சனை, கடன் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி அதை பிரதானமா எடுத்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கு மேல ஏன் 7-12 இல்லைன்றத பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இது ஒரு பலன் சொல்லும் முறை. இன்னொருத்தங்க என்ன பண்ணுவாங்க, 1-6 பாவத்துக்கு அந்த 1-6 எடுத்துக்குவாங்க, 7 பாவத்துக்கு மறுபடியும் 1 வந்துருவாங்க, 1 வந்து 7 எடுத்துக்குவாங்க. அப்ப 6 என்ன வரும், 6-6, 12 வரும் சரிங்களா. இது வந்து சரிசமமா 6 விதத்துல வந்துட்டா ரைட்டு, பாவம் எதிர்பாவம் எடுத்தா கூட அது ஒரு மேல வேலை செய்யும். 4 விதத்துல வாங்கிட்டு வந்துட்டான், 7 விதத்துல வாங்கிட்டு வந்துட்டான், அப்ப என்ன பண்றது, அப்பயும் இதே ரூல் தான் அப்ளை பண்ணுவாங்க. 4 முடிஞ்சோடனே 5க்கு வந்து முதலத்திலே 5 வச்சுக்கிடுவாங்க, 2000 6 வச்சுக்கிடுவாங்க. இப்படி ஒரு பலன் சொல்ற முறை உண்டு. சரி, இப்படி ஏதோ ஒன்று வாங்கிட்டு வந்துட்டான். அதை வந்து இப்போ நம்ம இந்த இதுவரைக்கும் சொன்ன எல்லாத்தையும் ப்ராசஸை முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் போகணும். அவனுக்கு நம்ம பலன் சொல்லணும் இல்லை, நீ வரல இடத்துலயே நீட்டு வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா என்ன சார், திருப்பி திருப்பி இடத்துலயே பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் நம்மளை கேட்க ஆரம்பிப்பான் சரிங்களா. அப்ப என்ன பண்றான், அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு பலன் சொல்ல ஆரம்பிக்கிறான். பலன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல லக்னம் குறிக்கணும் இல்லைங்களா, தாம்பூல பிரஸ்ன லக்னா, 6 லக்னா குறிக்கணும். அது எப்படி குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா இந்த
ஆறுட பழக வச்சு பாக்குறாங்க இல்லைங்களா, சோழி பிரச்சனை அவங்கதான் இது பிரதானமா பார்ப்பாங்க. ஏன்னா ரெண்டையும் சேர்த்து பார்ப்பாங்க, ஜாதகமே இல்லாம வெறும் இதை மட்டும் வச்சு பெர்ஃபெக்டா அட்டி அட்டின்னு அடிப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஆறுட படகுல வந்து இன்னைக்கு பிரச்சன கட்டம் போட்டிருப்போம், அது கோல்சர நிலை கட்டம் வந்த நேரத்துக்கு போட்டிருக்கோம். ஏன்னா கட்டம் போட்டு வச்சிருப்பாங்க, லக்னாவை மட்டும் குறிக்காம வச்சிருப்பாங்க. ஆறு வந்து கேள்வி கேட்ட உடனே லக்னத்தை மட்டும் குறிச்சுப்பாங்க. சரிங்களா, இப்ப வந்து கோல்சர நிலை கட்டம் ரெடியா இருக்கு. ஆனா இப்ப தாம்பூல ஆறுட லக்னம் வேணும். எப்படி அஷ்டமங்கல பிரச்சனால சொர்ண ஆறுடம் வைக்கிறோமோ, தேவ பிரச்சனாலையும் சொர்ண ஆறுடம் வைக்கிறோம். என்ன அவரு சோழி பிரச்சனாலையும் சோழி ஆறுட பிரச்சனம்னா அந்த லக்னம் தனியா வைப்போம். அது மாதிரி இதுல வைக்கணும், இதுல வைக்கணும்ன்றதுக்காக முத தாம்பூல ஆறுட லக்னம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த தாம்பூல ஆறுட லக்னம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோதா கொண்டு வந்த வெத்திலையை வந்து கவுண்ட் பண்ணீங்க இல்லைங்களா, அது எத்தனை வெத்தில வேணாலும் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை இட் பை டூ. எதுக்காக ரெண்டு, ஆறோட படைகளை நம்ம மேல வந்து ரெண்டு இது வைப்போம், என்னது சோழி, அது என்னது ஒன்னு பலா அதிபலான்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்டல் வைப்போம். அது கிடைக்கிறது கஷ்டம், அதனால என்ன பண்ணுவோம், கோமதி சக்கரம் சொல்லிட்டு அந்த கோமதி சக்கரத்தை ரெண்டா வைப்போம், சூரிய சந்திரர்கள் அப்படின்னு. அதற்காக இரண்டால் அதை பெருக்க வேண்டும். ஸோ ஒருத்தன் வந்து ஒரு 30 விதத்தில் வாங்கிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, 30 × 2 = 60. சரிங்களா, அடுத்து என்ன பண்ணியிருப்போம், பஞ்சபூதத்துக்காக ஒரு 5 பெரிய சொல்லி வச்சிருப்போம். அப்ப பஞ்சபூதத்தை குறிக்கும் விதமாக அந்த வந்த விடையை என்னது 30 × 2 = 60, 60 × 5 = 300 அப்படின்னா பெருக்கணும். பெருக்கிட்டு அந்த கேள்வியாளர், அது ஒரு ஆத்மா இல்ல, அந்த ஆத்மாவை குறிக்கும் விதமாக ஒன்றை சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப என்னது 301. இது என்ன பண்ணணும், வாரத்தில் 7 நாட்கள் வரா, அதால டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா என்ன மீதம் வருதுன்னு பார்க்கணும். இப்போ 301 7 டிவைட் பண்ணா என்ன வரும், 4 × 28 மிச்சம் 3 = 31, மறுபடியும் 4 × 28 என்ன, சாரி 4 × 28 மிச்சம் 2, 301 தானே 2, அப்புறம் 20 = 21. அப்போ 7 டிவைட் பண்ணா 3 × 21 மீதம் வரவில்லை. மீதம் வரவில்லைன்னா 7 எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா 7 டிவைட் பண்ணதுனால 0 வந்துச்சு, அதனால 7 எடுத்துக்கணும். 7 எந்த கிரகத்தை குறிக்கும், வார ஆர்டர்ல திங்கக்கிழமை, இது ஞாயிற்றுக்கிழமையில இருந்து ஆரம்பிக்கும், சண்டே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனின்னு ஆரம்பிக்கும். அப்போ சனி வந்து ஆறுட தாம்பூல ஆறுட லக்னமாக வரும். அப்போ கோல்சர நிலையில சனி எங்க இருக்கோ அதை வந்து தாம்பூல ஆறுட லக்னம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சரிங்களா, தாம்பூல ஆறுட லக்னம் எப்படி குறிக்கிறதுன்னு புரியுதுங்களா. இது ஒரு முறை என்ன, இதுதான் ஒரு முறை. இன்னொரு முறை வந்து சிலர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க, அதை நான் சோழி பிரச்சனை சொல்லும் போது சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப கேட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, இதுலயே போவோம். சரி, இப்போ அது வந்து 30 விதத்துல வாங்கிட்டு வந்தாரு, 2 மல்டிப்ளை பண்ணோம் 60, அது 5 மல்டிப்ளை பண்ணோம் 300, கூட 1 ஆட் பண்ணிருக்கோம் 301, அதை 7 டிவைட் பண்ணோம், 7 டிவைட் பண்ணா மிச்சம் இல்லை 43 தான் வந்தது, 0 வந்தது ரிமைண்டர், அதனால 7 எடுத்துக்கொண்டோம். 7 கிரகம் சனி, அதனால குளிர்ச்சர நிலையில சனி இருந்த இடத்தை நாம் தாம்பூல ஆறுட லக்னம் என்று எடுத்துக்கொண்டோம். உதய லக்னம் முதல் அது எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். இதுல குளிர்ச்சர நிலையில வந்து ஒரு லக்னம் இருக்கு இல்லைங்களா, அந்த கோச்சார லக்னத்துல இருந்து
அது வந்து எங்க இருக்கு பார்க்கணும். அடுத்து இந்த சனி வந்து அதுல இருந்து எத்தனாம் பாவமா வருது, அதாவது சனியோட வீட்டுல இருந்து அந்த எத்தனாம் பாவமா வருது, தாம்பூலாரோட அர்க்கணத்துல இருந்து சனியோட வீடு எத்தனாம் பாவமாக வருகிறது அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு அதை வச்சுதான் நம்ம பலன் சொல்லுவோம். அது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வெறும் எத்தனையே வச்சே சொல்றோம், அங்க சொல்லலாம் வெறும் வெத்தலையை வச்சுன்னு சொல்லலாம். வெத்தலையை வச்சு சொல்லிட்டு அங்க பாத்தீங்கன்னாலும் டான்சர் வந்து ஒரே பதில் வரும். அது எப்படின்னு இப்ப சொல்றேன் சரிங்களா. இந்த வெத்தலையில என்ன பண்ண போறீங்க, அவர் 30 வெத்தலை வாங்கிட்டு வந்துட்டார். நமக்கு தேவை 12 தான். ஆனால நீங்க தெய்வக்கியன் என்ன பண்ணணும், அந்த வெற்றிலைய ஆர்டரை மாத்தவே கூடாது. அப்படியே மே ஆறு வந்து எப்ப வர்றாருன்னு பார்க்கணும். பொதுவா ஜோதிடம் வந்து எல்லாம் காலையில சூரிய உதயத்துல இருந்து மதியம் அபிஜித் வரைக்கும் தான் பார்க்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நடைமுறையில அப்படி இல்லை. எல்லாரும் காலையில கடை திறந்தா ராத்திரி சன்செட் வரைக்கும் கடை ஓட்டுறாங்க. சில பேர் நைட் வரைக்கும் 9 மணி வரைக்கும் கூட ஓட்டுறாங்க. அதெல்லாம் ஏற்புடையது அல்ல. அட்லீஸ்ட் சன்செட் வரைக்குமாவது ஓகே, டாலரபுள். ஆனா அந்த ஆஃப்டர் சன்செட் வந்து ஜோதிடம் வந்து நாட் அட்வைசபிள் சரிங்களா. அப்போ அவர் காலையில சூரிய உதயத்துல இருந்து இந்த மதியம் தினமனான்னு சொல்றதுல மிட் பாயிண்ட் ஆனா அபிஜித் அது வரைக்கும் வந்தா மேலிருந்து 12 விற்றலைகளை எண்ணி எடுக்க வேண்டும். அந்த அபிஜித்துக்கு தான் நான் பிறகு வந்தார்னா பின்னாடி இருந்து 12 வெற்றிலைகளை எண்ணி எடுக்க வேண்டும். இது ஒரு ரூல் சரி. அவர் வந்த நேரத்தை பொறுத்து முன்னாடியோ பின்னாடியோ ஒரு 12 வெற்றிலையை எண்ணி எடுத்தாச்சு சரிங்களா. எண்ணி எடுத்துட்டா இப்போ ஒவ்வொரு வெற்றிலையாக நாம் பார்க்க வேண்டும். முதல் வெற்றிலை என்பது லக்னத்தை குறிக்கும். எந்த லக்னம், தாம்பூல ஆரூட லக்னம். இப்ப இந்த கேஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், கோச்சர நிலையில சனி இருக்கக்கூடிய இடம். அப்ப எங்க இருப்பாரு, மகரத்துல இருப்பாரு. அப்ப ஆத வந்து லக்ன பாவம், இதுக்கும் அவரோட ஜனன கால ஜாதகத்துக்கும் சம்பந்தமே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இத வந்து லக்னம்னு வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அந்த மகர ராசியையும் என்ன இந்த வெற்றிலையும் பலன் சொல்லணும். எப்படி சொல்றது, முத வெற்றிலையை வந்து நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கிறது, முத வெற்றிலை வந்து கொடிக்காலதான் விளையும். ஏன்னா பறிக்கும் போது மற்ற தாவர பூச்சிகள்லாம் இருக்கும், மற்ற மரத்தோட இலை செடி வேறு இதெல்லாம் அதில் ஒட்டிட்டு இருக்கும். ஏன்னா அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். இருக்குன்னு சொன்னா அதை ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கணும். என்ன, லக்ன பாவத்தில் சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு அதை துடைக்கணும். துடைச்சா போயிடுச்சுன்னா பரிகாரம் பண்ணினால் போய்விடும் அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ரைட். அப்புறம் சில இதுல வந்து இந்த புழு கூடு கட்டி இருக்கும், புழு உயிரோட இருக்கும். என்ன அப்படி இருந்தா அது குறிக்கக்கூடிய அங்கத்தில் என்ன அவருக்கு வந்து உடல்ல பிரச்சனை இருக்கு, ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். பொதுவாக இந்த கேன்சர்னு வர்றவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நேரத்துக்கு கரெக்டா அந்த இடத்துல ஒரு புழு கூடு கட்டி அங்க உள்ள உயிரோட உட்காந்துட்டு சரிங்களா, அது சொல்லணும். சரி, அதுவும் கிளீன் பண்ணா போயிடுது அப்படின்னு சொன்னா பரிகாரம் பண்ணா போயிடும், ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து இந்த வெற்றில வந்து கருப்பு கருப்பா இருக்கும். என்ன, அது வெற்றிலைக்கான ஒரு குணம். வெற்றிலை வந்து பாதிக்கப்பட்டா அது கருப்பு கலரா மாறிடும். அப்ப ஏதாவது ஏரியால வந்து கருப்பு கலர் இருக்கா, எங்க ஜேஷ்டா சரஸ்வதி லக்ஷ்மி சிவன் பார்வதி
விஷ்ணு, பூமாதேவி, இந்திரா, அக்னி, சந்திரன் எந்த ஏரியால இருக்குன்னு பார்க்கணும். பார்த்துட்டா அவர்களுக்கு உண்டான பாதிப்பு அங்க இருக்குன்னு சொல்லணும். இது வந்து தேவ பிரசனத்துலதான் அந்த தெய்வங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் ஜோதிஷம் ரூல் இருக்கு இல்லைங்களா, உறவுகள், பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைகள், அதை பற்றி சொல்லலாம். ஆனா அப்ப கூட லக்ஷ்மி வந்து பிரச்சனை, லக்ஷ்மினா டப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து என்ன ஆகும், வெத்தில வந்து ஓட்டம் உழுந்து, அந்த ஓட்டம் வந்து எதனால வேணாலும் இருக்கலாம். ஏன்னா ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் பட்டு கூட ஓட்டம் இருக்கலாம், இல்ல ஏதாவது பூச்சி அரிச்சதுனால ஓட்டம் இருக்கலாம். ஏன்னா அதுக்கு எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட நாளைக்கு பார்ப்போம். சரி, அடுத்து வந்து வெத்தில வந்து கிழிஞ்சு போயிருக்கும். இந்த கிழிஞ்சதுல வந்து நீங்க ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒண்ணு, கிழிஞ்சி அப்படியே இருக்கும், சிலதுல கிழிஞ்சி அந்த பிட்டே இருக்காது, அது ஒண்ணு. மூணாவது வந்து சில இடத்துல கிழிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா அது கிழிஞ்சிருக்காது. வெத்தல வளரும் போதே அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி அந்த ஷேப் வந்திருக்கும், அதை வந்து நீங்க கிழிஞ்சதுன்னு கணக்குல கேட்கக்கூடாது. சரிங்களா? ரைட். அப்போ இந்த மாதிரி கருப்பு இருக்கக்கூடாது, ஓட்டம் இருக்கக்கூடாது, கிழிஞ்சு இருக்கக்கூடாது. அது மாதிரி சிலதெல்லாம் மடிப்பு என்ன, வெத்தில கெட்டும் போது மடிஞ்சிடும், மடிஞ்சிட்டா அந்த வெத்தில உடஞ்சு போகும். மடிஞ்சி உடையிறது வேற, கிழிகிறது வேற. ஏன்னா மடிஞ்சி உடஞ்சதுக்கு வேற பலன், கிழிஞ்சதுக்கு வேற பலன். அப்ப நாலு விஷயம் சொல்லியிருக்கோம். ஒண்ணு, கருப்பு இருக்கிறது, ஓட்டை இருக்கிறது, கிழிஞ்சு போறது, மடிஞ்சி உடையிறது. இல்ல எதுவுமே யூ ஹாவ் டு ட்ரை டு சரி பண்ண பார்க்கணும். சரி பண்ணி சரியா போயிடுச்சுன்னா பரிகாரம் பண்ணா சரியா போயிடும்னு அர்த்தம். இங்க என்னதான் பண்ணாலும் அது ஒன்னுத்துக்கு வேலைக்கு ஆக மாட்டேங்குது சார், அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது அவ்வளவுதான் கர்மா அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு பாயிண்ட். அடுத்து இந்த வெற்றிலையில நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலையோட சைஸ், சின்ன வெத்தில, மீடியம், பெரிய வெத்தில, ஒடுங்கின வெத்தில, சில வந்து அந்த ஒடுங்கி போய் நேரமா இருக்கும், சிலது அகண்டு பெருசா இருக்கும், சில வெத்தில அப்படியே வட்ட வடிவமாகவே இருக்கும். என்ன அந்த முனையே இருக்காது, லக்ஷ்மின்ற ஸ்தானமே இருக்காது, அப்படியே வட்டமா இருக்கும். அந்த மாதிரி வெற்றி இல்லை, அது ஒரு வெரைட்டி. ஏன்னா அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவனுக்கு பண பிரச்சனைன்னு அர்த்தம். லக்ஷ்மியே அங்க காணும், அந்த மாதிரி சொல்லணும். சரி, இப்படி வெத்தலையெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டீங்க, பண்ணிட்டு இப்போ நவ் வி ஹாவ் டு ரீட். என்ன, இந்த ரீட் பண்ணும்போது என்ன பண்றோம், முதல் வெற்றிலையை எடுக்கிறோம், அதை வந்து லக்னம் என்று வைத்துக் கொள்ளுகிறோம். லக்னம்னா என்னது, பராசரர் என்ன சொல்றாரா, லக்னத்துக்கான ரூட் என்னது, தேகா, ரூபா, ஞானா, என்ன கடைசியில சர்வம் அப்படிமா இருக்குங்களா. அப்போ லக்ன பாவத்தை வைத்து நாம் அடிப்படை ஜோதிடத்தில் என்னென்ன விஷயங்களெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே அங்க சொல்லலாம். குறிப்பாக தேகம், புத்தி என்ன, இது ரெண்டையும் நம்ம மெயினா சொல்லணும். அவருடைய உடல்நிலை அப்படின்னா அந்த லக்னத்துலதான் வரும். என்ன அவருடைய புத்தி தன்மை, அவருக்கு வித்யா பிரதானமா இருக்கா, அவித்யா பிரதானமா இருக்கான்றத அதை வச்சு சொல்லலாம். சரிங்களா? இந்த விஷயங்களெல்லாம் அந்த லக்ன பாவத்தை வைத்து சொல்லலாம். நீங்க இதுக்கு பின்னாடி எத்தனை வெத்திலை பார்த்தாலும் அது ரெண்டு மெதட் இருக்கு. இப்போ உதாரணமா 11வது வெத்திலையும் 12வது வெத்திலையும் கம்பேர் பண்ணலாம். 11வது வெத்திலை என்றது ஆயபாவம், 12 என்னது வியபாவம். அப்போ வருமானத்தை விட செலவு ஜாஸ்தியா, இல்ல
செலவழிக்கிற அளவுக்கு ஒரு சம்பாதிக்கிறாரா, இல்ல ஷார்ட் ஃபாலா, இல்ல எக்ஸஸ் சேவிங்ஸ் வச்சிருக்காரா அப்படின்னா அது ரெண்ட கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஆனால் எல்லா வெற்றிலையுமே லக்ன பாவத்துடன் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பார்க்கணும். லக்ன பாவத்தை விட சின்னதா இருக்கா பெருசா இருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா லக்னம்னா நான், அந்த நான்கிறதோட நீ எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். உதாரணமா முதல் வெத்தில எடுக்கிறீங்க, முதல் வெத்தில வந்து கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கு, ஆனா எந்த குறைபாடும் இல்லை, நல்ல கிளீனா கீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னா, இரண்டாவது வெற்றிலை வந்து அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னு சொன்ன, என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு வந்து பேசிக்கலி இவருடைய குடும்பம் வந்து அந்த ரெண்டாவது வெற்றிலையும் நல்லா ஒரு பிரச்சனை இல்லாம நல்லா நீட்டா கிளீனா இருக்கு, ஆனா பெருசா இருக்கு. அப்படின்னா இவருடைய குடும்பம் பெயர் பெற்ற குடும்பம், என்ன நல்ல வசதியான குடும்பம், அங்க தனம் குடும்ப வாக்கு தானே சொல்றீங்க, அப்ப வாக்கு வாக்கு கொடுத்தா காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி இரண்டாவது வெற்றிலை முதல் வெற்றிலையோடு கம்பேர் பண்ணி சொல்லணும். சப்போஸ் அதுல வந்து ஏதாவது ஓட்டை இருக்கு, உதாரணமா இரண்டாவது வெற்றியில கீழே லக்ஷ்மி ஸ்தானத்துல வந்து ஓட்டை இருக்கு, இல்லாட்டி கிழிஞ்சு போயிருக்கு, என்ன இல்லாட்டி மடங்கி உடஞ்சு போயிருக்கு, இல்ல கற்பா இருக்கு அப்படின்னு சொன்னா இவருடைய குடும்ப சொத்து பிரச்சனையில இருக்கு, தெரியுதுங்களா? இது காம்புல போய் இந்த பிரச்சனைகள்லாம், இரண்டாவது வெற்றியில காம்புல போய் பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ குடும்பத்துல யாருக்கோ ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியணும். லக்னத்திலே காம்புல பிரச்சனை இருக்குன்னா இவருக்கே ஹெல்த் ப்ராப்ளம்னு அர்த்தம். லக்ன வெற்றிலே கீழ்ப்பகுதி முனி வந்து அடி வாங்கியிருக்குன்னா இவருக்கு நித்தியமா பொருளாதார பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். இது மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் உள்ளான வெற்றிலையே நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டே போனோம். சும்மான ஒரு ஃபாஸ்டா ஒரு ரீடிங் விடுறேன், ஏன்னா அடிப்படை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். நாளைக்கு வந்து ஸ்பெஷல் ரூல்ஸ் மட்டும் நாளைக்கு பார்ப்போம். தாம்பூல பிரச்சனாக்குன்னு சொல்லி சில ரூல்ஸ் இருக்கு, அதை நாளை பார்க்கலாம். இன்னைக்கு ஜென்ரல் ரூல், இப்ப மூன்றாவது வெற்றிலை வருது. மூன்றாவது வெற்றிலை நீங்க என்ன பண்ணலாம், முதல் வெற்றிலையோடு கண்டிப்பாக கம்பேர் பண்ணலாம், இரண்டாவது வெற்றிலையோடையும் கம்பேர் பண்ணி சொல்லலாம். எப்படி சொல்றது, மூன்றாவது வெற்றிலை வந்து நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா மூன்றாவது வெற்றிலை நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம், மூன்று என்னது பராக்கிரமா அப்படின்னு சொல்றாரு, முயற்சிகள், ஏன்னா ஜாதகரோட வெற்றிக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சப்போஸ் அதுலயும் கீழே நுனி அடி வாங்கியிருக்கு அப்படின்னா இவரது முயற்சிகளை செயல்படுத்துவதற்கு வேண்டிய பண வசதி இவரிடம் இல்லை, ஏன்னா அதுல மேல காம்பு கிட்ட ஓட்டை இருக்கு, இல்ல கருப்பா இருக்கு, பூச்சி இருக்கு அப்படின்னா இவர் நொந்து போய் சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற டெண்டன்சில இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு அந்த மன வாழ்க்கையில வந்து அந்த இல்லற சுகத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம், ஏன்னா அப்ப மூன்றாம் வெற்றில அடி வாங்கியிருக்குன்னா இவருக்கு இல்லற சுகம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். சோ இது வந்து முதல் வெற்றிலையோட பெருசா இருக்கா சின்னதா இருக்கா அதையும் பார்க்கணும். பார்த்துட்டு இவருடைய கெப்பாசிட்டி
இப்ப மூன்றாவது வீட்டுல வந்து பெருசா இருக்கு, உடன் பிறப்புகள் வந்து இவரை விட வசதியா இருக்காங்க, இவர் தான் இருக்கிறதே வசதி குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் முதல் வெற்றில வந்து பெருசா இருக்கு, மூன்றாவது வெற்றில வந்து சின்னதா இருக்கு, ஆடினா இவரோடு உடன் பிறந்தவர்கள் இவர் தான் இருக்கிறதே நல்லபடியா இருக்காரு, அவர்கள் எல்லாம் இவரை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தெரியணும். அதே மாதிரி நாலாம் பாவம், நாலாம் பாவம் என்னது குடும்பம், இது டே டு டே லைஃப் ஹோம், என்ன வண்டி வாகனம் வீடு சொத்து, இதை பத்தி சொல்லலாம். அம்மா சரிங்களா, குறிப்பா அம்மா பத்தி சொல்லலாம், சொத்து சுகத்தை பத்தி சொல்லலாம், டே டு டே லைஃப் அன்றாட வாழ்க்கை எப்படி ஓடுது அப்படிங்கிறது நாலாம் பாவத்தை தான் சொல்ல முடியும் சரிங்களா. அப்புறம் குலதெய்வம் என்பதும் நான்காம் இடம், என்ன படிப்பு என்பது ஆரம்ப கல்வி என்பதும் நான்காம் இடம். அப்ப இதெல்லாம் அந்த நான்காம் பாவத்து வெற்றிலை எப்படி இருக்குங்கிறத லக்ன பாவ வெற்றிலையோடு கம்பேர் பண்ணி சொல்லலாம், அதை இரண்டோடு மூன்றோடு கம்பேர் பண்ணியும் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு வந்து உங்களுக்கு அடிப்படை ஜோதிட ஞானம் வந்து தரவா ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும், அப்பதான் நீங்க மட்டும் கட்ட 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 கட்டானு அருவி கொட்டது போல பலன் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு நம்ம அன்னைக்கு ஜிஆர்டில இது நடத்தணும், நேரடி ரெண்டு நாள் நேரடி என்ன ரெண்டாவது நாள் விருப்பம் வாங்கிட்டாங்க, ஏழு பேருக்குமே ரீடிங் கொடுத்தோம், ஏழு பேருமே சொன்ன ரீடிங் ஓகே சார் அப்படின்ட்டாங்க கேட்டுங்களா. ஆனா அந்த பொது வெளியில சொல்லும்போது ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்மளாலையும் ஓப்பனா சொல்ல முடியாது, விலை மறைவு காய் மறைவாக ஊடகமாக சொல்ல முடியும், ஏன்னா அவங்களாலையும் நேரடியா ஒத்துக்க முடியாது. அதனால எப்பயுமே ஜோதிடம் பார்க்கும்போது ஒன் டு ஒன் தான், ஏன்னா அப்பதான் நம்ம வந்து கேள்வியாளரோட ஜாதகரோட ஃப்ரீயா பேச முடியும். பக்கத்துல இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்களுடைய பர்சனல் பிரைவேட் மேட்டர்ஸ் எல்லாம் நம்ம ஓப்பனா சொல்ல முடியாது. ஆனா அதுதான் வந்திருப்பான், வரவேன் தனியா வரணும், அவன் வம்ப வடைக்கு வாங்கின மாதிரி அவனையும் கூட முடிக்கணும், நம்ம போய் அவனை வெளியே போய் உட்காருன்னு சொல்ல முடியாது. ஆனா வேற வழியில சொல்லிதான் ஆகணும், உட்காருங்க அவர் பார்த்துட்டு வரட்டும் அப்புறம் பேசிக்கோங்க சொல்லிதான். அப்படி ஒன் டு ஒன் பார்த்தாதான் நம்மளால ஃப்ரீயா ஓப்பனா உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியும். அவனும் ஆமான்னு ஒத்துக்குவான், அவன் ஆமான்னு ஒத்துக்கிட்டாதான் அதுக்காக தான் வந்திருப்பான், ஏன்னா அப்பா அதான் வேலை மேல மேல கேள்வி கேட்பான், நம்ம அவனுக்கு பதில் சொல்லி அவனுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியும் சரிங்களா. ஏன்னா இப்ப வந்து ஜோதிடம் வந்து பாக்குறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எல்லாருமே ஜோதிடர்கள் வந்து சம்பாதனை வந்து ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்க, 1000 ரூபாய் குறைஞ்சி எனக்கு தெரிஞ்சு இப்ப யாரும் மெட்ராஸ்ல எல்லாம் பாக்குறதே கிடையாது, சில இடத்துலாம் 3000 ரூபாய் எல்லாம் அது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்குறாங்க. அப்போ ஒருத்தன் அவ்வளவு போனா இப்ப வந்து பொருளாதாரமே பெரிய பிரச்சனையா இருக்கு, நிறைய பேரு பொருளாதார பிரச்சனைக்கே வருவான். பொருளாதார பிரச்சனைன்னு வர்றவன் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1000-1500 ரூபாய் இல்ல ஒரு அதுக்கு மேல செலவழிக்கணும்னா அவனும் யோசிக்கதான் ஜெயிப்பான். ஆனா யோசித்துட்டு அவனுக்கு அதுக்கு உண்டான விடையும் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடா கிடைச்சாதான் அவனுக்கு திருப்தியா இருக்கும், இது வந்தோம் பரவாயில்ல ஏதோ கொடுத்தோம் உள்ளத உள்ளபடி கரெக்டா சொல்லிட்டாரு, இனிமேல் அதுக்கு இது வழியும் சொல்லி கொடுத்துருக்காரு, ஸோ அந்த கைட்லைனை நம்ம ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஐந்தாம் பாவம் போலாம். இந்த ஐந்தாம் பாவம் பண்ணும்போது என்னது, இந்த லவ் மேட்டர்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லவ் மேட்டர்லாம் அங்கதான் வரும், ஏன்னா அது வந்து பக்தி அன்புன்னு சொல்லி இருக்கு, பக்தி அன்பு எல்லாம் இந்த பக்தி அன்பெல்லாம் நடைமுறையில வந்து அப்படின்னு சொல்லிதான் வரும். ஏன்னா எவனும் வந்து இறைவன் மீது பக்தி எனக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுன்னு சொல்லிட்டு அவனும் நம்மகிட்ட கேட்க வர மாட்டான், இந்த காதலிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா காதலிக்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிதான் வரும். குழந்தை பாக்கியத்தை பத்தியான கேள்விகள் வரும், இந்த வாங்கிட்டு வந்த விதத்துல வந்து அழிவத்திலே, அது அஞ்சாவது விதத்துல வந்து அழிவத்திலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அது புத்திர பாக்கியமின்மையை குறிக்கும்.
சரிங்களா? ஐந்தாவது வெற்றிலையா ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். அது அழிவிற்றலையா? அழிவிற்றலையாக இருந்தால் கண்டிப்பாக புத்திர பாக்கிய பிரச்சனை, சரிங்களா? அப்புறம் அஞ்சு என்பது லக்னத்துக்கு திரிகோணம். அப்போ அந்த ஒன்னு அஞ்சு ஒன்பதுல தனியா ரீட் பண்ணணும். அது மாதிரி நாலு ஏழு பத்து கேந்திரம், அதை தனியா ரீட் பண்ணணும். நான் முதல் அப்படி ஒன் பை ஒன்னா எல்லாத்தையும் பாத்திரணும். பார்த்துட்டு அதை தனியா ரீட் பண்ணணும். அடுத்து ஆறு, ஆறு வந்து அது ஒரு நார்மல் பிரச்சனை. என்னது? கடன், எதிரி, நோய், இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். ஆனால் ஆறாவது வெற்றிலையும் மிக 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 முக்கியமான வெற்றிலை. அத லக்ன பாவத்தோட எட்டாம் பாவத்தோட பனிரெண்டாம் பாவத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். லக்னத்தோட ஏன் கம்பேர் பண்ணணும்? இந்த பிரச்சனை வந்து ஜாதகரோட தேகத்தை, நோயாக இருந்தால் தேகம், கடன் எதிரியாக இருந்தால் மனசு வந்து உயிர்ப்பான், எந்த அளவுக்கு அவரை பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒன்னு ஆற கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். அது எட்டோட ஏன் கம்பேர் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம மருத்துவ ஜோதிடம் கூட அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், 19ஆம் தேதி மருத்துவ ஜோதிடம் ஆரம்பிக்கும். நோயின் ஆரம்பம் வந்து ஆறாம் இடம், அந்த நோய் வந்து முற்றிய நிலைக்கு போறது வந்து எட்டாம் இடம். அப்போ இது வந்து எப்படி ஃபர்தரா இங்கே கியூர் ஆயிடுமா, இல்லைன்னா சீரியஸ் ஆயிடுமா, இல்ல கடன் எதிரி இதை விட வளர்ந்துருமா, இல்ல அப்படியே சப்யூ ஆயிடுமா அப்படிங்கறத இந்த ஆறை வந்து எட்டை வச்சு கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். இல்ல கோர்ட்டு கேஸ்னு போயிடுமா அப்படிங்கறத ஆலோசிச்சு பாருங்க. பனிரெண்டோட ஏன் கம்பேர் பண்ணி பார்க்கணும்? இந்த நோய் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆயிடுமா, இல்ல இந்த கடன் எதிரி வந்து நமக்கு ஒரு தீராத இழப்பை கொடுக்குமா, கேஸ்ல நம்ம தோத்து போயிட்டோம்னா அவ்வளவுதான், லட்சக்கணக்கெல்லாம் லாஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி தருமா அப்படின்றத அதை வச்சு பார்க்கலாம். ஏழுன்றது வாழ்க்கை துணை, பிசினஸ் பார்ட்னர்ஸ். இதை பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா இந்த சந்தேக கேஸ் தான் நிறைய வரும். கணவனுக்கு மனைவி மீது சந்தேகம், என்ன மனைவிக்கு கணவன் மீது சந்தேகம், அதெல்லாம் இங்கதான் நிறைய வரும். அது பார்த்தோன்னு டக்குனுக்கு காட்டி கொடுத்துரும். ஆனா சொல்லும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்லணும். என்ன பச்சையா மூஞ்சிக்கு நேர சொல்லிடக்கூடாது, நாசூக்கா சொல்லணும். எட்டு பார்த்தா அடுத்து ஒன்பது, தந்தையை பத்தி சொல்லலாம், கோயில் சம்பந்தமான விஷயங்களை, புனித பயணம், அந்த மாதிரி விஷயங்களை பத்தி ஒன்பதாம் பாவத்தை வச்சு சொல்லலாம். தர்ம காரியங்கள் அதெல்லாம் வச்சு சொல்லலாம். என்ன பத்து, தொழில், இது ஒரு முக்கியமானது. இந்த பத்தை பார்க்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்து மூணு சேர்த்து பார்த்து சொல்லணும். தனியாக வெறும் பத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது. என்ன கேந்திரங்கள் ஒன்றை ஒன்று சப்போர்ட் பண்ணும். பத்துன்றது மகத் கேந்திரம். அப்ப இந்த மகத் கேந்திரம் வேலை செய்யணும்னா லக்னம்ங்கிற முயற்சி வேணும், இந்த நாடு ஏழுங்கிற சப்போர்ட் வேணும். அது இருந்தால்தான் இப்படா நாளுக்கு ஏழாம் பாவம் தான் பத்தாம் பாவம். இங்கே கை வச்சா அங்கே கை வைக்கும். வீட்டில் பிரச்சனைனா தொழிலில் பாதிக்கும், தொழிலில் பிரச்சனைனா வீட்டை பாதிக்கும். என்ன இது வந்து ஏழுங்கிற உறவை பாதிக்கும். அதனால இதை கம்பேர் பண்ணி சொல்லணும். அடுத்து பதினொன்று, சின்ன வீடு பெரிய வீடு, என்ன சகவாசம், நண்பர்கள் சகவாசம், இது எல்லாமே அங்கதான் வரும். அப்புறம் வருமானத்தை குறிக்கக்கூடியது அதுதான். பனிரெண்டு என்பது இரண்டாவது தொழில், இந்த வெளிநாடு போறது, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறது, என்ன இந்த பிரச்சனைகள் எல்லாம் அது சொல்லும். இது ஒன்னோட ஒண்ணு கம்பேர் பண்ணின்னு சொல்லலாம். ஆனா எல்லா வெற்றிலையும் கண்டிப்பா லக்ன பாவ வெற்றிலையோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது வந்து வெற்றிலை பிரச்சனையான பொது பலன்கள். என்ன வெற்றிலை பிரச்சனைக்கு சில ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கு. எப்படி அஷ்டமங்கலத்துக்குன்னு சில ஸ்பெஷல் ரூல் இருக்கும், ஜாமக்கோளுக்குன்னு ஸ்பெஷல் ரூல் இருக்கும்,
தேவ பிரஷ்னத்துக்குன்னு ஸ்பெஷல் ரூல் இருக்கோ, சோழி பிரஷ்னாக்குன்னு ஸ்பெஷல் ரூல் இருக்கோ, அது மாதிரி வெட்டிலி பிரஷ்னாக்குன்னு சில ஸ்பெஷல் ரூல் இருக்கு. அதை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு பார்த்துட்டு ஜோலி பிரச்சனாவை நாளைக்கு முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கு ஆரம்பிப்போம், அப்படி இல்லாட்டி நாளை அன்னைக்கு ஜோலி பிரச்சனா. சரிங்களா? இத்துடன் இன்றைய கால அவகாசம் நிறைவு பெற்றது. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம்.